தமிழ் நடிகர்களில் முதல் முறையாக ஒரு நடிகர் 4 மில்லியன் ஃபாலோயர்ஸ் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் தொட்டிருக்காரு. ஸோ நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அவங்க இல்லை, தனுஷ். இவர் வந்து இங்கே கோலிவுட் மட்டும் கிடையாது, பாலிவுட்லேயும் ரொம்ப ஃபேமஸான நடிகர். அங்கே 2 படங்கள் பண்ணியிருக்காரு, பாலிவுட்டோட பிக் பி அமிதாப் பச்சன் கூடயும் ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தனுஷ்க்கு பாலிவுட்லேயும் கூட ஒரு பெருவாரியான ரசிகர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தமிழ்லேயுமே 2016 அவர் நடிகராக ஒரு நிறைய படங்கள் கொடுத்தாரு. பட் நடிகராக வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லானார் அப்படின்னு சொல்கிறத விட ப்ரொடியூசராக இன்னும் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் பார்த்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா அவரோட தயாரிப்பில் வெளியான விசாரணை படம் ஆஸ்கார் வரைக்கும் போயிருக்கு, அதுவே வந்து ஒரு பெரிய அவருக்கு வெற்றி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2016 அவர் வந்து டிரெக்டராகவும் அவதாரம் எடுத்திருக்காரு. ஏற்கனவே வந்து ஆக்டராக மட்டும் இல்லாமல் சிங்கராக, லிரிக்கிஸ்டாக, ப்ரொடியூசராக இப்படி பல அவதாரங்களில் இருந்தார். இப்போ வந்து டிரெக்டராகவும் மாறியிருக்காரு, பவர் பாண்டி படத்தை இயக்கிட்டிருக்காரு. அண்ட் இந்த 2017 பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்தடுத்து படங்கள் வந்து கமிட் ஆகிட்டே இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இவரோட கூட்டணியில் எந்தெந்த இயக்குநர்களோடு இவர் சேர்ந்திருக்காரோ அந்த படங்கள் எல்லாமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. கௌதம் வாசுதேவ் மேனனோட என்னை நோக்கி பாயும் தோட்டா, அண்ட் அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜா இயக்கத்தில் ஒரு படம், வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில் உருவாகிட்டு இருக்க வட சென்னை, இந்த காம்போலாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய காம்போவாக இருந்துகிட்ருக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி 2017 ரொம்ப நாளாக தனுஷோட ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்ருக்க தனுஷ் ஹாலிவுட் மூவியில் நடிக்க போகிறாரு. ஸோ இங்கே நம்ம தமிழ் படங்களையும் தாண்டி ஹிந்தி படங்களையும் தாண்டி ஹாலிவுட்டில் தனுஷ் நடிக்க போகிறார், அவர் என்ட்ரி கொடுக்க போகிறார் அப்படின்ற விஷயமே பெரிய விஷயமாக பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் இந்த இயரில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்படி வந்து தனுஷ் அவர் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆகும் போது அவரோட அப்பியரன்ஸை வந்து கேலி பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மூஞ்சிலாம் நடிக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் அவரோட அப்பியரன்ஸை பற்றி நிறைய கேலி கிண்டல்கள்லாம் இருக்குது. இப்பயுமே கூட அவர் பாலிவுட் சைடு போனப்பையும் கூட அவரோட அப்பியரன்ஸை நிறைய பேர் கிண்டல் பண்ணதான் வந்து அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கப்போ இது எல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொடியூசராகவும் ஆக்டராகவும் அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கார் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அவரோட எஃபர்ட் வந்து ஆக்டிங் அப்படின்ற விஷயம் வந்து இன்றைக்கி தனுஷ் மாதிரி ஆக்டிங் இருக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் ஒரு பெரிய இடத்த படிச்சிருக்காரு. அவர் தான் வந்து ட்விட்டர் பக்கத்தில் 4 மில்லியன் ஃபாலோயர்ஸை கடந்திருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியில் 4 மில்லியன் ஃபாலோயர்ஸை தாண்டிருக்கக்கூடிய இன்னும் 2 செலிபிரிட்டிஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க இசைப்பிரியர் ஏஆர் ரகுமான், அண்ட் இன்னொருத்தவங்க ஆக்டர் ஸ்ருதி ஹாசன். ஸோ ஆக்டர் அப்படின்னு வரும்போது தனுஷ் தான் முதல் முறையாக 4 மில்லியன் ஃபாலோயர்ஸை கடந்திருக்காரு. அண்ட் இந்த விஷயத்தை அவரோட ட்விட்டர் பக்கத்தில் அவர் சந்தோஷமாகவும் பகிர்ந்திருக்காரு. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.